பதுளையில் இடம்பெற்ற கட்சி கூட்டத்தில் மக்கள் விடுதலை முன்னணியின் ஊவா வாகன சபை உறுப்பினர் சமந்த வித்யாரத்ன இவ்வாறு கருத்து தெரிவித்தார். எமது பிரதேசத்தை எடுத்துக்கொண்டால் மனோராகலை பகுதியை எடுத்துக்கொண்டால் இந்த காலப்பகுதியில் சோழ செய்கையை மேற்கொள்கின்றனர். இறைச்சி சாப்பிடுவதில்லை தானே, சோழ செய்கையை தான் மேற்கொள்கின்றனர். அதன் மூலம் தான் அவர்கள் வாழ்வினை முன்னெடுக்கின்றனர். அதே போன்று புறநறுவை அனுராதபுரத்திலும் சோழ செய்கையை மேற்கொள்கின்றனர். இப்போது என்ன இடம்பெறுகின்றது? 100 கிலோமீட்டர் தாண்டி பறக்கக்கூடிய பட்டைப்புழு உருவாகியுள்ளது, வரவில்லை, கொண்டு வரப்பட்டுள்ளது. அரசாங்கம் இது தொடர்பில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். நாட்டில் நீதி இல்லாவிடின் இவ்வாறான தனியார் நிறுவனத்தான் நாட்டை இக்கட்டான நிலைக்கு கொண்டு செல்வர். இந்த பட்டைப்புழு பைகளை உட்கொண்டு செல்கின்றது. இதற்கு ஜனாதிபதி மற்றும் வண்ணத்து பூச்சி என அழைக்கப்படுபவர்கள் என்ன நடவடிக்கை எடுத்துள்ளார்கள்? எதுவும் செய்யவில்லை. எமது நாட்டில் விவசாயிகள் இன்று பட்டினியில் தவிக்கின்றனர். இந்த விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என அரசாங்கத்தை கேட்டுக் கொள்கின்றேன்.